Hi friends, welcome to vagai channel. இந்த வீடியோல இந்த பீட்ஸையும் வச்சு இந்த ரெட் கலர் ஒயரையும் வச்சு ஒரு சூப்பரான கூடை பண்ணலாம். அது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே போட்டிருந்தேன் குட்டியோன்னு பூஜை கூட, அதே மெத்தடில் அதை விட கொஞ்சம் பெருசாக போட போகிறேன். இந்த கூடைக்கு அளவு வந்து 5 அடி எடுத்துக்கிடுங்க. 5 அடியில் 16 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த 16 ஒயரை வந்து எப்படி நான் வந்து சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் ஒயர்லேயே ஜாயின் பண்ண போகிறேன். நம்ம எப்போதும் ரன்னிங் ஒயரில் வச்சு ஜாயின் பண்ணி கூட போயிடும்ல, அதே சேம் மெத்தட்லேயே இந்த 16 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணி முடிக்கலாம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த ரன்னிங் ஒயர்லேயே ஃபுல்லும் அந்த 16 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணுறோன்னா, இந்த லென்த்துக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து நான் அடி வந்து அகல கீழே அடியில் கீழே அடிப்பாக வந்து லைன் வந்து 11 லைன் கிட்டே வரும். அதனால் நம்ம இந்த ரன்னிங் ஒயரு ஸ்டார்டிங் எடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக எடுத்தோன்னா ஒயர் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது. கம்மியாக எடுத்துகிட்டு அந்த அளவுலே போட்டு பின்னோன்னா கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லும் நடு லைனை விட்டுட்டு மேலே 5 கீழே 5 போட்டு மொத்தம் 11 லைன் போட்டிருக்கிறேன். இந்த 11 லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை கொஞ்ச காலம் சொருகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 லைன் சுற்றி அதை சுற்றி பின்னிக்கிடணும். பாருங்கள், சுற்றி பின்னியாச்சு. இப்போ அடுத்த என்ன ஸ்டெப் பண்ணுறோன்னா, 2 ஒயராக எடுத்து ஒவ்வொரு நாட் போடுறோம். அந்த கிராஸ் நாட் மெத்தடில் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் போட்டுக்கலாம். இப்படியே சுற்றியுமே நம்ம 2 ஒயரை எடுத்து ஒவ்வொரு நாட்டாக சுற்றி போட்டுக்கணும். சுற்றி ஃபுல்லும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதில் சுற்றி ஃபுல்லும் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பீட்ஸை வந்து இதில் எல்லா ஒயர்லேயுமே ஒவ்வொரு பீட்ஸாக கோர்க்கணும். இந்த இப்படி இருந்தால் நம்ம பீட்ஸ் கோர்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சைடில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீட்ஸை கோர்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல் பீட்ஸும் 1 லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 2 கிராஸாக கிடக்கிற ஒயர் எடுத்து ஒவ்வொரு நாட் போட போகிறோம். இப்படியே சுற்றி நம்ம நாட் போடணும். 2 ஒயராக எடுத்து ஒவ்வொரு நாட் போடணும். அதுக்கப்புறம் எல்லா ஒயர்லேயுமே இந்த பீட்ஸை வந்து கோர்த்துக்கணும். இதே மெத்தட்லேயே நம்ம மேலாக நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹைட்டுக்கு பின்னிக்கிடலாம். சேம் மெத்தட் தான், பீட்ஸ் போடணும், அதுக்கப்புறம் நாட் போடணும், அதுக்கப்புறம் பீட்ஸ் போடணும். அது நம்ம பீட்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த ஒயரை கிராஸ் நாட்டில் வந்து கிராஸாக கிடக்கும். அந்த ஒயரை பிடிச்சி பிடிச்சி நம்ம நாட் போட்டோன்னா நமக்கு சேமாக ரவுண்ட் ஷேஃபுக்கு வந்து பீட்ஸ் போட்டதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேஃபுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், ஃபுல்லும் போட்டு முடிச்சாச்சு. ரவுண்ட் ஷேஃபுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா, கீழே அடிப்பாகவும் நல்லா அகலமாக இருக்குது. நமக்கு தேவைன்னா இதோடையும் நிறுத்திக்கலாம். இதையே மீதி உள்ள ஒயரெல்லாம் உள்ளே சொருகி விட்டுட்டேன்னா ஒரு சூப்பரான ஒரு பேஸ்கட் மாதிரி இருக்கும். இதையே அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிராஸாக கிடக்கு பார்த்தீங்களா, நம்ம இது பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு நாட் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த கிராஸாக கிடக்கிற ஒயரை வந்து நல்லா இழுத்து பிடிச்சி நம்ம வந்து அதில் வந்து நாட் போடணும். ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் இந்த ஒயர்லாம், கொஞ்சம் அந்த பீட்ஸ் போட்டிருக்கனால அந்த கேப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால நம்ம அந்த ஒயரை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி நம்ம நாட் போடணும். அப்போ தான் நல்லா இறுகி வரும், அந்த கேப் இல்லாமல் இருக்கும் நமக்கு. அதே மெத்தட்லேயே ஃபுல்லும் நம்ம பின்னிட்டே வரணும் சுற்றி. ஃபஸ்ட்டு 1 லைன் வந்து இப்படி சுற்றி பின்னணும். பாருங்கள், பின்னியாச்சு. பின்னினதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்னணும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கிராஸ் மெத்தடில் 1 லைன் சுற்றி போட்டோன்னே இது வந்து ரவுண்ட் ஷேஃபுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வேணால் அந்த கிராஸ் மெத்தட்லேயே சரிச்சு கிராஸ் கிராஸாக கிடக்கிற ஒயர்லேயுமே பின்னினா கூட அது ஒரு மாடலில் வரும். அப்படி இல்லை வேண்டான்னா இப்படி ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம சுற்றி நம்ம ஹைட்டுக்கு தேவைக்கு போட்டுக்கணும். நான் இதில் ஒரு 3 லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், 3 லைன் போட்டு பின்னியிருக்கிறேன்.
பின்னி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து நீங்கள் நாலு லைன் போட்டு இல்லைனா அஞ்சு லைன் போட்டு ஒரு லைனை உள்ளே மடக்கி சொருவதாக இருந்தாலும் சொருவிக்கலாம். இல்லை வேணாம் இப்படி ஒரே இதில் ஒரு அடுத்த லைன்லேயே சொருகிற மெத்தடில் இருந்தாலும் சொருவிக்கிடலாம். நான் ஒரு அடுத்த லைன்லேயே சொருவி இந்த மடக்காமல் சொருவி முடித்தாச்சு எல்லா இதுலேயுமே. இதில் நம்ம பின்னச்சில் ஏணிப்பொடி முடித்து போட்டு பின்னிக்கிடுங்க, அப்போ தான் சேம் ரவுண்டு கிடைக்கும். அப்புறம் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன், ரெட் கலர் ஒயரையே வச்சு உருட்டு கைப்பிடி போட்டாச்சு. பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு கூட பார்க்கவும் ஒரு அழகாட்டு இருக்குது பார்த்தீங்களா. நான் இதே மெத்தடில் சின்ன கூட போட்டிருக்கேன், அதே மெத்தடில் இது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். பின்ன கீழே அந்த இது கீழே அந்த கிளிப்பு ஒரு நாலு கிளிப்பு மாட்டியிருக்கிறேன் அதில் கீழே. ஏன்னா கீழே அகலமாக இருக்கனால கீழே வைக்கிறனால அந்த கூடையில் வந்து அழுக்குப்படியும் இல்லைனா சீக்கிரம் தேஞ்சி பழசாக மாறும். நம்ம அந்த கிளிப்பு மாட்டிட்டோன்னா நம்ம கீழே வைக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும். பின்ன அந்த சைட்லேயுமே நம்ம வந்து கயிறு கைப்பிடி போட்டதுக்கப்புறம் அந்த கைப்பிடியில் நம்ம ஒயரை கட் சின்ன ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம்ல, அப்படி வேண்டாம் அந்த கிளிப்பை மாட்டினாலே நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.